காசு யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் கையை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கையை உயர்த்துறாங்க. அதுக்கு ஆசிரியர் சொல்றாங்க, இந்த காசை நான் உங்களுக்கு தரட்டு முன்னாடி ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கையில போட்டு கசக்கிட்டு இப்ப இந்த காசு யாருக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கையை உயர்த்துறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, அந்த காசை தரையில போட்டு காலில் முடிச்சுட்டு இப்ப இந்த காசு யாருக்கு வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கும் எல்லாரும் கையை உயர்த்துறாங்க. அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாங்க, டியர் ஸ்டூடெண்ட், நீங்க இங்கதான் ஒரு லெசன் கத்துக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, நான் இந்த காசை என்னதான் கையில போட்டு கசக்கி காலில் போட்டு மிதிச்சு அனுப்பாக்கினாலும் இதோட இதை வாங்க நீங்க தயாரா இருந்தீங்க. இதன் காரணம் இதோட மதிப்பு குறையல. அதே மாதிரிதான் உங்களோட லைஃப்லயும் நிறைய நிறைய நீங்க கீழே விழுந்து அடிபட்டு காயப்படுவதற்கான சூழ்நிலைகள் வரலாம். அதுக்காக உங்களுடைய மதிப்பு குறையாது. இதுல இந்த ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே உங்களுடைய தரத்தை குறைச்சி எடை போட்டக்கூடாது. நன்றி.